முதலாம் சூரியவர் வந்திருக்காருல்ல, இவரோட அப்பா, அவர் வந்து லிங்க வழிபாட்டை சிவ வழிபாட்டை 24 மணி நேரம் சிவனுக்கு அபிஷேகம் நடந்துட்டே இருக்கணும் அப்படின்னா அது இயற்கையான ஒரு இடத்துல தான் அதை பண்ண முடியும் ஐடியா பண்ணி அது காமிச்சு. அப்ப இந்த லிங்கங்கள் அடிக்கப்பட்டதுனால என்னன்னா வரும் தண்ணி அந்த தண்ணியில பட்டு இதுதான் அப்படி போகுது இல்லையா. இது வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி, காந்த சக்தியை மனிதர்கள் கொடுக்கும். அதுல வந்து அந்த பிரபஞ்ச சக்தின்னு அவர் கொடுத்தாரு. அதுவும் இந்த தண்ணீரும் சேரும்போது அது ஒரு ஒரு புதிய உத்வேகத்தை வந்து ஒரு சக்தியாக மாறும். முதல் 3 மாதங்கள் எங்கேயுமே வந்து கொரோனாவே இல்லை கம்போடியால, எல்லா ஃப்ளைட்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1.5 மாசம் கழிச்சு தான் 1 கேஸ். அகிரா பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட தமிழன் அதிவேக வரலாறு புத்தகத்தின் ஆசிரியரான திரு உமாபதி அவர்களை இணைஞ்சிருக்காரு. அவர் கூட தமிழனின் நிறைய வரலாறு பத்தி பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம் வாங்க சார். வணக்கம் சார். தமிழர்களோட வரலாறு, மறைக்கப்பட்ட வரலாறு, நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து நிறைய விஷயங்கள் சொல்லுங்க சார், தெரிஞ்சுக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா இப்ப போன எபிசோட் வந்து கம்போடியா பத்தி பாத்துருக்கோம் இல்லையா. கம்போடியா வந்து 12ஆம் நூற்றாண்டுல சூரியவர்மன், 2ஆம் சூரியவர்மன் கட்ட துவங்கியது. பின்னர் வந்து அவருக்கு அடுத்து வந்தவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருடங்களாக அது தொடர்ந்துச்சு அப்படின்றாங்க. ஆனா சூரியவர்மன், 2ஆம் சூரியவர்மன் இருக்கும் போதே ஒரு பகுதி முடிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி இருக்கு. அவருடைய முகம்தான் அந்த கோபுரத்துல இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அந்த சூரியவர்மன், 2ஆம் சூரியவர்மன் தான் இருக்கும். ஆனால் அந்த காலகட்டத்தில் 2ஆம் சூரியவர்மன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பௌத்தராக மாறிட்டார். அதனால் இதை ஒரு பௌத்த ஆலயமாக கட்டினார். ஆனால் நீங்கள் வந்து பௌத்த ஆலயங்கள் நீங்கள் எங்கே எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சரி, இது போன்ற ஒரு அமைப்புலையும் இது போன்ற ஒரு கான்செப்ட்லேயும் இருக்காது. ஏன்னா இது பியூர்லி இந்து கான்செப்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். அந்த மாதிரியாக தான் அந்த, அதாவது சன்னிதானங்கள் வடிவமைப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுடைய பிரகாரங்களாக இருக்கட்டும். இப்போ சைனாவில் இருக்கக்கூடிய பழம்பெரும் கோவில்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷாலின் டெம்பிள் போன்ற செய்யுங்கன்னா அது வேற மாதிரியாக இருக்கும். அது பெரிய ஒரு நுழைவாயில், நுழைவாயிலோட பெரிய பெரிய கிரவுண்ட் மாதிரி இருக்கும். அங்கே தான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் படத்துலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு இதாக இருக்கும். அதை தாண்டி நேரம் உள்ளே போனீங்கன்னா புத்தர் சிலை இருக்கும். அங்கே உருவத்து வழிபடுவாங்க. அந்த புத்தர் சிலை சிறிதாகவும் பெரிதாகவும் எவ்வளோ பிரச்சனாலும் அது அவர்களுடைய ஸ்டைல், புத்தா கோவில் ஸ்டைல். ஆனால் இந்த கோவில் முழுக்க முழுக்க இந்துக்கள் கோவில், குறிப்பாக நம்ம போன எபிசோடில் பார்த்த மாதிரி நம் தமிழர்களுடைய ஸ்டைலில், ஆமாம், இன்ஸ்பிரேஷனில் உருவாக்கப்பட்ட ஒரு கோவில் தான் அந்த அங்கோர்வான் கோவில், சியாமரி நகரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்கோர்வான். ஸோ இப்படி இருக்கும்போது ஆனால் இவருடைய தந்தையான சூரியவர்மன் 1, 2ஆம் சூரியவர்மன் இருக்காங்கல்ல, அவர் முழுக்க முழுக்க சைவராக இருந்திருக்காரு. அதற்கப்புறம் வந்து விஷ்ணு வழிபாடு வந்திருக்கு. ஒருவேளை சூரியவர்மன், 2ஆம் சூரியவர்மன் இருக்கும்போது விஷ்ணு வழிபாடு இருந்து அதை வைத்து இந்த கோயிலை கட்டியிருக்கலாம். அதற்கு பின்னர் வந்து அவருடைய வாரிசுகள் வந்து பௌத்தர்களாக மாறும்போது இந்த விஷ்ணுவோடைய தலையை எடுத்துட்டு புத்தருடைய தலையை வைத்து விட்டார்கள். அதே போல் அங்கு இன்னும் வந்து அங்கங்கே போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ அதை கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க, எடுக்க விடாமல். இப்போ இந்த டிக்டாக் அது இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நிறையா பேர் எடுத்து இந்து கடவுளுக்கெல்லாம் இப்படி உப்பை மாதிரி போட்டு வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்தது. அந்த இடத்தெல்லாம் இப்போ வந்து வீடியோ, இப்போ ஒரு நண்பர் போயிருந்தது, இப்போ நான் 2019 ஒரு முறை கிடைச்ச ஒரு 4 முறை போயிருந்தப்பேன். ஆனால் இப்போ 2020 அப்புறம் நண்பர் 2021 போயிருந்தப்போ அதை எடுக்க விடலாம். ஆமாம், அம்மன் சிலைகள் இருக்குது, விநாயகர் சிலை இருக்குது, இதெல்லாம் அங்கங்கே ஓரத்தில் சும்மா போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் புத்தரோட சிலை மட்டும்தான் மெயினாக இருக்கும். ஆனால் அந்த கான்செப்ட் வந்து இந்து கான்செப்ட் அப்படின்றது அந்த கோவில் அந்த இதை பார்த்தாலே தெரியும். இது சூரியவர், 2ஆம் சூரியவர்மனால் கட்டப்பட்ட கோவில். ஆனால் 1ஆம் சூரியவர்மன் இருக்காருல்ல, இவரோட அப்பா, அவர் வந்து லிங்க வழிபாட்டை சிவ வழிபாட்டை மேற்கொண்டார். அதற்கான ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சியாம் ரீப்லேருந்து ஒரு 25-30 கிலோமீட்டர் தூரத்தில் 1000 லிங்காஸ் அப்படின்னு ஒரு கோவில் கிடையாது. அது அது எப்படின்னா ஆறு இருக்குல்ல, அந்த ஆறு வந்து இப்போ நம்ம நீங்கள் அருவிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அருவி தண்ணியில் விழுந்து வந்தாலும் பாறைகள் மேலே இறங்கி தான் வரும். ஆனால் அந்த ஆறோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அந்த ஆறே பாறைகள் நிறைந்தது, பாறை மேலே தண்ணி போகும், மணல் இருக்கு. நம்ம ஆறுனா தண்ணி இல்லைன்னா மணல் இருக்கும். ஆனால் அந்த ஆற்றில் சிறிய மலை அப்படின்னு சொல்லலாம், அந்த மலை மேலேருந்து எங்கேயோ இருந்து வரக்கூடிய அந்த ஆறு இல்லையா,
அந்த ஆறு ஃபுல்லாவே காஞ்சிருச்சுன்னா பாறைகளாக கீழே மணலே கிடையாது, மணல் இருக்காது ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும். ஸோ அந்த குறிப்பிட்ட தூரத்துல ஆயிரம் லிங்கங்களை அந்த பாறையிலே வந்து அப்படியே செதுக்கியிருக்காங்க. அந்த அடியில ஆத்துக்கு அடியில இருக்கிற பாறைகள்லயே லிங்கங்களை செதுக்கிருக்காங்க. ஸோ அந்த தௌசண்ட் லிங்கம், ஆயிரம் லிங்கங்கள் வந்து அங்கே வடிக்கப்படும். எது அந்த பாறைகள், பாறைகள்லயே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, மன்னருடைய இது என்ன வளர்ந்துருக்கு அப்படின்னா, ஒரு கான்செப்ட் அவர் சொல்லக்கூடிய காரணம் என்ன, எதற்காக ஆயிரம் லிங்கங்களே ஆற்றுக்கு ஆற்றுல பண்ணாரு, ஆற்றுப்படுகளை பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவனுக்கு அபிஷேகம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு டைம், ரெண்டு டைம், மூணு டைம், நாலு டைம், அஞ்சு டைம் பண்ணலாம். அந்த காலத்தில் எப்படி இருக்கும், பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். ஒரு மூன்று முறை காலையில் ஒரு முறை, மத்தியானம் இரவு நடை சாத்தும் போது ஒரு நாலஞ்சு டைம் பண்ணியிருக்கலாம். அதற்கு மேலே அபிஷேகம் பண்ண முடியாது. ஆனால் சிவன் வந்து 24 மணி நேரம் சிவனுக்கு அபிஷேகம் நடந்துட்டே இருக்கணும் அப்படின்னா, அது இயற்கையான ஒரு இடத்துல தான் அதை பண்ண முடியும் சொல்லி ஒரு ஐடியா பண்ணி, அது ஒரு புது கான்செப்ட், உலகத்தில் எங்கேயுமே கிடையாது, இந்தியாவிலே அந்த மாதிரியான கான்செப்ட் கிடையாது. ஸோ அதற்கப்புறம் இந்தியாவில் வந்து கர்நாடகாவில் ஒரு இடத்துல அதை பார்த்து அடிச்சிருக்காங்க. ஓகே, அங்கிருந்து இன்ஸ்பயர் ஆகி இங்கே பண்ணியிருக்காங்க. ஆனால் 1000 வருடங்களுக்கு முன்பு 11ஆம் நூற்றாண்டில் முதலாம் சூரியவர்மனால் உருவாக்கப்பட்டது தான் இந்த தௌசண்ட் லிங்காஸ் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மலையில் ஓடக்கூடிய ஒரு சிறிய அருவி. அதுலேருந்து அந்த ஆறு அப்படி வரும். அந்த ஆற்றில் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ஒரு 2 கிலோமீட்டர்கள் அந்த தூரத்துக்கு போகிறேன்னா பாறதான் அடியில் இருக்கும், கல் மண்ணே இருக்கு. அது மிக பிரம்மாண்டமான ஆறுலாம் கிடையாது, ஒரு சிறிய ஆறு. இப்போ நீங்கள் குற்றாலம் போயிருப்பீங்க, அந்த தண்ணி விழுந்து ஓடுறதுக்கு கீழே வந்து போகும் பாருங்க, ஒரு ஆறு மணி அந்த அகலம் தான் இருக்கும். அந்த அகலம் கூட இருக்காது, அதை விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதில் வந்து அடிச்சிருப்பாங்க. அப்போ இந்த தண்ணி வந்து போகக்கூடிய வந்து சிவனை அபிஷேகம் செய்த தண்ணீர் தான் அந்த ஆறோட இன்னொரு எண்டு எங்கே போகுதுன்னா, அப்படியே போய் நகரத்துக்கு போகும். அப்போ கீழே இருக்க நகர மக்கள் 24 மணி நேரமும் சிவனை அபிஷேகம் செய்த அந்த தண்ணீரால் பயன்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஆன்மீகத்தில் ஒரு வித்தியாசமான கான்செப்ட் இது. ஸோ இது உருவாக்கினது வந்து சூரியவர்மன், முதலாம் சூரியவர்மன். அப்போ அவர் வந்து அந்த அளவுக்கு சிவபக்தனாக இருந்திருக்காரு. அதற்கப்புறம் இதை வந்து அழிக்க முடியல அவர்களால். இதை எப்படி புத்தராக பார்த்துவீங்க, சிட்டியில் இருக்கிற கோயிலில் மண்டையோட புத்தர் மாத்திரையை பொருத்தி வச்சுட்டாங்க, பல இடங்களில் புத்தர் சிலைகளை சிலைக்கு கொண்டு வச்சுட்டாங்க, பல சிலைகளை அங்கேருந்து தனித்தனியாக இருந்த சிலைகளை அகற்றிட்டாங்க. ஆனால் இது எதுவும் செய்ய முடியவில்லை. இது வரலாற்று ஆவணங்களை இன்றும் சியாமரி நகர்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் இன்னும் அந்த மலை மேலே இந்த இது இருந்துகிட்ருக்கு. ஆயிரக்கணக்கான பக்தர்களும் சரி, அதே மாதிரி சுற்றுலா பயணிகளும் இந்த தௌசண்ட் லிங்காஸை வந்து பார்த்துட்டு போகிறத ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு பிரிட்டனில் ஒருத்தர் பேப்பர் சப்மிட் பண்ணியிருக்கார், ஒரு இந்தியன். அவர் வந்து ராஜஸ்தான், அவரை நாங்கள் சந்தித்தேன் இங்கே தௌசண்ட் லிங்காஸ்லேயே சந்தித்தேன். அவர் ஒரு ரிசர்ச்சர், இளம் வயது, அவர் 45-49 வயசு இருக்கும். 2019 அவர் சந்தித்தேன். சந்திக்கும் போது இதை பற்றி அவர் வந்து பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அங்கே பிரிட்டனில் உள்ள ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து அவர் வந்து ஆன்மீகம் தொடர்பான ஆய்வில் இருக்கார். அவர் கோட் சூட் தான் போட்டுரு, இது தான் போட்டுருக்காரு, மாடர்ன் ட்ரெஸ் தான் போட்டுருவார், சாமியார்லாம் கிடையாது. அவர் வந்து அவருடைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு 10 பெண்கள், ஜப்பானை சேர்ந்த ஒரு 2-3 மாணவிகள், அதே மாதிரி பிரிட்டனை சேர்ந்த ஒரு 10 மாணவிகளை அவர் அழைத்து வந்திருந்தார். அவரோட ஸ்டூடெண்ட்ஸை அழைத்து வரும்போது தான் அங்கே அவரை சந்திக்க மாதிரி இருந்துச்சு. அவர் அதை டிஃபைன் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் அவர் சில கொஞ்சம் நேரம் பேச வேண்டியது. அப்போ அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, அவர் பல முறை அங்கே வந்திருக்காரு, வந்துட்டே இருப்பார், வருஷம் வருஷம் வந்துட்டு அவரோட ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வந்து காமிச்சு அந்த கான்செப்டை பற்றி பேசுறதுக்காக வருவார். வரும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் போய் செய்த ஆய்வில் சயின்டிஃபிக்கலாக தண்ணீர் வந்து இப்படி வரும்போது அது ஒரு சுத்து சுத்தி வந்தது அப்படின்னா அதுல வந்து அதோட மேக்னெட்டிக் பவரே மாறும். அப்ப இந்த லிங்கங்கள் அடிக்கப்பட்டதுனால என்னன்னா, வரும் ஒரு தண்ணி சுத்தி 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 தான் அப்படி போகுது இல்லையா. இது வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியை, காந்த சக்தியை மனிதர்கள் கொடுக்கும். அதுல வந்து அந்த பிரபஞ்ச சக்தின்னு அவர் சொல்றாரு. அதுவும் இந்த தண்ணீரும் சேரும் போது அது ஒரு ஒரு புதிய உத்வேகத்தை மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியாக மாறும். தண்ணியை வந்து அந்த ஊர் மக்கள்லாம் பயன்படுத்தும் போது அவர்களுக்கு புதிய உற்சாகம், அவர்களுக்கு வந்து ஒரு வேற ஒரு பவர் கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா தண்ணியை ரொட்டேட் பண்ணி விட்டா அதுல சயின்டிபிக்கலா சில சேஞ்சஸ், ஓபன் வாட்டர் இந்த மாதிரி டர்ன் பண்ணி விடும்போது நீங்க வந்து வேற சில ரேஸ் வந்து அதில் படும்போது சில சேஞ்சஸ் ஆகும்னு சொல்லி சயின்டிபிக்கலா சொல்றாங்க. அதையும் நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சிவலிங்கம் அடித்தது பக்திக்காக
இந்த தண்ணீர் வந்து அங்கே உள்ள மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய இதை செய்வதற்காக கூட மன்னர் வந்து பிளான் பண்ணி இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். சயின்டிஃபிக்காகவும் இதோட யூசஸ் இருக்கு இருக்கு அப்படின்னா. இப்போ இதில் இன்னொன்று, இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ கொரோனா பரவ பரவச்சு இல்லையா, நீங்கள் ஃபஸ்ட்டு கொரோனா வந்து இதில் 2020 பார்த்தீங்கன்னா கம்போடியாவில் ஒரு கேஸ் கூட இல்லை உலகத்திலேயே. நீங்கள் அந்த சார்ட் எடுத்து பாருங்க, யூஎனோட சார்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் 3 மாதங்கள் எங்கேயுமே வந்து கொரோனாவே இல்லை கம்போடியாவில், எல்லா ஃப்ளைட்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1.5 மாதம் கழிச்சு தான் ஒரு கேஸ் இருக்குது, ஒரு கேஸ் 2 கேஸ் உலகம் பூரா ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பரவிட்டு இருந்த நேரத்தில் மெக்சிகோலெல்லாம் ஸ்பெயின்ல இத்தாலியிலலாம் புதைப்பதற்கு இடம் இல்லாத ஒரு சூழல்ல இருக்கும் போதும் கம்போடியால அது வந்து சமீபத்திய உதாரணம், அவ்வளவு இயற்கை வளம் கொண்ட மக்களை கொண்ட ஒரு நாடு அப்படின்னா. நீங்க சமீபத்திய உதாரணம் நீங்க எடுத்து ஐநா பேப்பர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா 2020 இப்போ கொரோனா வந்தப்போ ஒரு சார்ட் போட்டிருப்பான், அதுல ஒவ்வொரு நாளும் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கும் உலகம் பூரா இல்ல. அதில் பார்த்தீங்கன்னா கம்போடியா கடைசியில் இன்னும் 2 தீவு நாடுகள் அதை தாண்டி கம்போடியாவில் கேசஸே இல்லை. எப்போனா 2வது கொரோனா வரும்போதும் அவர்களுக்கு அந்த ஊசியை போடலாம் பாருங்க. அதுக்கப்புறம் தான் கொரோனா வந்து கிட்டத்தட்ட 1-8 மாதம் வரைக்கும் கொரோனா இல்லை. அப்போ அப்படி ஒரு இயற்கையான ஒரு நாடு, தண்ணீர் வளம், நீர் வளம், ஒரு அமைதியான மக்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு நாடு. அதில் இன்னொரு விஷயம் தமிழர்களுக்கான தொடர்பு என்னென்னா தமிழ் மொழி அவர்களோட மொழியில் பெரிய அளவில் கலந்து நம்மளோட மொழி கம்போடிய, அதாவது கிருஷ்ணகுமார் அப்படின்னா குமார் கிருஷ்ணான்னு போடுவாங்க, இப்படி திருப்பி பறிச்சு போடுவாங்க. அப்போ அவங்களோட ப்ரொனன்சியேஷன்ல வேற மாதிரி உமாயி அப்படின்னு வரும், என்னடா எழுதி காமிடா அப்படின்னா அது குமார் கிருஷ்ணனா, ஸ்பெல்லிங் பார்த்தா இதே தான் இதே தான் இருக்கும். அவன் குமாரி குமாரி அப்படின்னா அவன் சொல்ல ப்ரொனன்சியேஷன், ஏன்னா அப்போ அவங்க ஊர் பாசம் போல நம்ம நினைப்போம். உன் பேர் சில இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிச்சோன்னா போலீஸ்லாம் நேம் பேட்ச் பண்ணுவாங்க, அங்கே உள்ள இந்த டூரிஸ்ட் கைடு சில அரசு போட்டுப்பாங்க அதை படித்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் தெளிவாக ஸ்பெல்லிங் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும். ஆமாம், இது நம்ம சமஸ்கிருதம் பேர் இருக்கும் தமிழ் இருக்கும், அவர்கள் மொழியிலே கிட்டத்தட்ட 30%லேருந்து 40% தமிழ் தமிழ் அப்படின்றத நீங்கள் அவர்களை எழுத சொல்லி பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதே நான் கண்கூடாக நாங்கள் பார்த்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இளநீக்கு வந்து இளநீ தான், அங்கேயும் பதனி வந்து பதனி பதனி வித்துட்டு பதனியெல்லாம் அங்கே இருக்கு. ஆமாம், பேரும் பதனி தான், அதை வந்து அவங்க ப்ரொனன்சியேஷன் வேறு மாதிரி சொல்லுவாங்க. அதை எழுதி காமின்னு பார்த்தா பதனி, அது சத்தமே பதனி பதனி பதனி, நம்ம கூட கரெக்டாக சொல்ல மாட்டோம் பதனி, அவன் பதினின் பதினி. ஆமாம், அவ்வளோ பதனி அப்படின்னு சொல்லியே வியாபாரம் பதனி பதனின்னு கத்திட்டே இருப்பேன். ஸோ என்னடா பதனின்னு கத்துறாயின்னு பார்த்தா பதனி தான். ஸோ அந்த மாதிரி பல சொற்கள் வந்து இதே தமிழ். அதே மாதிரி இந்த விளையாட்டுகள் இருக்குல்ல, இந்த பரமபதம், அப்புறம் வந்து இந்த இந்த கிட்டி புல் விளையாடுறது தமிழ்நாட்டில் ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி, அதே மாதிரி இந்த பல்லாங்குழி இந்த மாதிரி தமிழர்கள் ஆடக்கூடிய விளையாட்டுகள் 80% விளையாட்டுகள் அங்கே இன்னும் இங்க நாமளே இப்ப அதை ஃபாலோ பண்றது இல்ல, அந்த கல்லு போட்டு தாண்டி விளையாடுறது இது எல்லாம் இன்னும் அங்க கிராமங்கள்ல விளையாடி கொண்டிருக்காங்க. அதற்கான ஆவணங்கள் நீங்க வந்து வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆழமான தமிழர்களுக்கும் கம்போடியர்களுக்குமான தொடர்பு வந்து ஆழமானது, அது கெமர் கிண்டத்துக்கும் சோழா கிண்டத்துக்குமான தொடர்பு. அதற்கு முன்பு 1000 வருஷத்துக்கு முன்னாடி பாண்டிய மன்னன் தான் அங்கே போய், அதாவது குமரன் அதாவது முருகனே வந்து அங்கே போய் ஆட்சி செய்வதாக அவர்கள் வரலாற்று கதைகளை இருக்கு. இப்படி வந்து நீங்கள் கெமர் ராஜ்யத்தை எடுத்தீங்க அப்படின்னா, குறிப்பாக இப்போ உள்ள கம்போடியா எடுத்துட்டீங்க அப்படின்னா, நம்மளுடைய தொடர்புகள் வந்து ஒரு நீண்ட நெடிய தொடர்பாக ஆயிரக்கணக்கான வருடங்கள் அவர்களுடைய தொடர் தொடர்பில் நம்ம இருந்திருக்கோம். இப்போ சமீபத்தில் 18வது நூற்றாண்டு 19வது நூற்றாண்டில் நாம் வறுமையில் இருந்தால் அவர்கள் வறுமையில் இருந்தாங்க. அந்த கோவில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கோவிலை வந்து ரீடிஸ்கவர் பண்ணது யாருன்னா ஒரு ஃப்ரெஞ்சு எழுத்தாளர். ஏன்னா அந்த கோவில் நேரம் சிதைந்து ஒன்றும் இல்லாமல் போயிடும். இப்போ தான் 18th century எண்டில் 19th century அவர் போகிறாரு. அவர் போனால் உள்ள அந்த காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பேய் படத்துலாம் வரலாம், அந்த வேர்கள் அது இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கோபுரங்கள் எல்லாம் வேர் முளைச்சி இப்போயும் இருக்கும் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும். அதை வேர் விட்டு மரங்கள் ஆகி அந்த கோபுரங்கள்லாம் சிதைந்து போனதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு மிகப்பெரிய இது இருந்தோடனே ஜப்பானியர்கள் அதிக அளவில் அங்கே வர ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் அவர்கள் வந்து புத்த கோவில் அப்படிங்கிற உடனே பெரிய அளவில் ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபண்டிங்கை வச்சு தான் இந்த கோவிலில் வந்து அந்த ஃப்ரெஞ்சு எழுத்தாளரை வைத்து தான்
இந்த கோவில் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் செலவு செய்யப்பட்டு இப்போ ஐநா வந்து அதை வந்து எடுத்து ஸ்பெஷல் சீரமைச்சு இப்போ சீரமைப்பு வேலையில் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துவிட்டு சிதிலமடைந்த அந்த சிலைகள்லாம் சரி பண்ணுறது. அப்போ அந்த இதில் வந்து இப்போது கொரோனாவுக்கு முன்னாடி அந்த வேலையை ஆரம்பித்தாங்க, 19 நான் போயிருந்தேன். அப்போ வந்து அந்த வேலைகளை ஆரம்பித்து அந்த பாலங்களை எல்லாம் சிதைஞ்சிச்சு, அந்த போகிற பாதையில் அந்த தண்ணீரை கடந்து தான் போகணும். அந்த பாலங்கள்லாம் இப்போ மிதவை பாலங்கள் டெம்பரரியாக போட்டுட்டு அந்த பழைய பாலத்தை சீரமைக்கும் பணிக்காக ஐநா ஒதுக்கிய தொகையிலேருந்து வேலைகள் நடந்துச்சு, நேரம் முடிஞ்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான வேலைகள் தொடர்ந்து உள்ளேயும் வந்து சிலைகளை வந்து இது பண்ணுறது, இந்த படிகள் சிதைந்து போனது சரி பண்ணுறது, இது போன்ற வேலைகள் தற்போது நடந்துருக்கு. மீண்டும் அதை மீட்டெடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம், 70% மீட்டெடுத்துட்டாங்க. மீதி இன்னும் பல கோவில்கள் வந்து மரங்கள் வேறு விட்டு இது பண்ணி அந்த சிலைகள் தான் என்னாச்சு, 1000 கோடி செலவு பண்ணால் தான் அதெல்லாம் சரி பண்ண முடியும் அப்படின்றதுனால ஒரு சிலதை விட்டுட்டு எதையெல்லாம் சரி செய்ய முடியுமோ அதையெல்லாம். தேங்க்யூ சார், நிறைய கம்போடியா பற்றின புது விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம்.